ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் இந்தியா சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இப்போ உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற தேஜஸ் மார்க் டூ ரக போர் விமானத்தில் எத்தனை ஏர்டேர் மிசைல்ஸை பொருத்த போகிறாங்கன்ற லேஅவுட் நமக்கு தெரியுது. இந்த லேஅவுட்டின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ் மார்க் டூ ஏர்கிராஃப்டில் கிட்டத்தட்ட 8 ஏர்டேர் மிசைல்ஸை நம்மளால் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்றது உலகத்தில் இருக்கிற மித்த சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்ஸோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏன்னா கரண்ட்டாக வேர்ல்டுலேயே ரொம்ப ஹெவிலி ஆர்ம்டு ஒரு சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா அது இந்த தேஜஸ் மார்க் டூவோட லேஅவுட் மட்டும்தான். ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த லேஅவுட்டோட முக்கியத்துவம் என்ன, இது நம்மளோட விமானப்படைக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜான சில பொசிஷன்ஸை கொடுக்குன்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நானும் உங்கள் ஆகாஷ், இதால் பொக்கிஷ பழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், எல்லா நாட்டோட விமானப்படையிலையும் குவிக் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் குவிக் ரியாக்ஷன் எபிலிட்டி அப்படின்ற ஒன்று இருந்தாகணும். இந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் உங்களோட வான்பரப்புக்குள்ளே ஊடுருவிட்டாங்க, இப்போ ஊடுருவிய எதிரியை உடனடியாக நீங்கள் உங்களோட போர் விமானங்களை அனுப்பி தாக்கி அழிச்சாகணும். அப்படி உள்ளே நுழைஞ்சிருக்கிற இந்த எதிரிகள் அவங்களோட போர் விமானத்தை எடுத்துகிட்டு வரப்போ அந்த போர் விமானத்தை மட்டும் தாக்கி அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏர்டுவேர் மிசைல்ஸ். பொதுவாக ஒரு போர் விமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏர்டுவேர் மிசைல்ஸ் இருக்கும், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் இருக்கும், அண்ட் சில ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ் கூட இருக்கும். ஸோ இப்படி மூன்று விதமான ஆயுதங்களையும் ஒரே போர் விமானத்தில் பொருத்தியிருப்பாங்க. அப்படி பொருத்துறப்ப இந்த பகுதியில் ஏர்டேர் மிசைலை வைப்போம், இந்த பகுதியில் நம்ம அந்த ஜிபிஎஸ் கைடட் பாம்பை வைப்போம், இந்த பகுதியில் ஏர் டு சர்ஃபேஸ் ஏவுகணையை வைப்போம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஏவுகணையோட எடை என்ன, ஒவ்வொரு தடவை அந்த ஏவுகணையை லான்ச் பண்ணுறப்பையும் அதை மிட்யார்லேயே லான்ச் பண்ணுவோமா இல்லை அந்த ஏவுகணையை விமானத்திலேருந்து கீழே போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லான்ச் பண்ணுவோமான்னு சொல்லி இப்படி லான்ச்சிங் கேப்பபிலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரியும் அதை ஏர்கிராஃப்டில் பொசிஷன் பண்ணுவாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தரையில் போகக்கூடியது கிடையாது, வானத்தில் பறக்க வேண்டியது. ஸோ அப்படி பறக்கிறப்ப அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக இருக்கணும், அண்ட் ஏரோடைனாமிக்கலி சில முக்கியமான விஷயங்களை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் அவங்க எந்த ஏவுகணை விமானத்தில் எந்த பகுதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதன்படி ஒரு போர் விமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போர் விமானத்தோட லேஅவுட் அப்படின்றது முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டிருக்கும். அதாவது விமானத்தை தயாரிக்கிறப்பையே இந்த விமானத்தில் இந்தந்த ஆயுதங்களை இந்தந்த இடத்துல தான் பொருத்தணும் அப்படின்றதையுமே அவங்க முடிவு பண்ணி தான் போர் விமானத்தை தயாரிப்பாங்க. அப்படி தயாரிக்கிறதன் காரணமாக ஒரு ஏர்கிராஃப்டில் இத்தனை ஏர்டேர் மிசைல்ஸ் தான் வைக்க முடியும்னு சொல்லி முன்னாடியே அவங்க ஒரு டிசைன் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுத்துருவாங்க. அதை மட்டும்தான் ஏர்ஃபோர்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன தான் ஏர்டேர் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏர் டு கிரவுண்ட் மிசைலை கம்பேர் பண்ணுறப்ப சின்னதாக இருந்தாலும், நீங்கள் ஏர் டு கிரவுண்ட் மிசைல் வைக்கிற இடத்துல போய் ஏர்டேர் மிசைலை வைக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட சில டிசைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால ஒரு போர் விமானத்தில் இத்தனை ஏர்டேர் மிசைல் தான் நம்ம மேக்ஸிமம் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதன் காரணமாக என்ன தான் உங்களுக்கு ஏர்டேர் மிசைல்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த மிஷினில் தேவை, அதை தாண்டி வேறு எந்த ஒரு ஏவுகணையும் தேவையில்லை நீங்கள் நினச்சாலும், உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஏவுகணைகளை எடுத்துகிட்டு பறக்க முடியாது, அண்ட் இந்த ஏர்டேர்ன்ற டொமைனில் மட்டும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுக்காய் Su-30 MKI போர் விமானங்கள் என்ன தான் அந்த ஏர்கிராஃப்ட்டு, இந்த குறிப்பிட்ட தேஜஸ் போர் விமானத்தை கம்பேர் பண்ணுறப்ப சைஸ்லேயும் வெயிட்லேயும் பல மடங்கு பெருசாக இருந்தாலும் அதனால் வெறும் 6 ஏர்டேர் மிசைல்ஸை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். மொத்தமாக இருக்கிறதே 12 ஹாட் பாயிண்ட்ஸ் தான். இந்த ஹாட் பாயிண்ட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விமானத்தில் ஒரு இடத்துல நீங்கள் ஏவுகணையை மாட்டுறீங்கன்றப்ப அந்த ஏவுகணையை பொருத்தக்கூடிய சில டிசைன் ஃபீச்சர் இருக்கிற இடத்த தான் நம்ம ஹாட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் நான் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு கேபிளை வச்சு ஒரு டிவைஸை தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதே சமயம் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸை போட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹாட் பாயிண்ட்னு இருக்குது, அந்த ஒரு ஹாட் பாயிண்ட்டில் ஒரு ஏவுகணையை தான் நீங்கள் மவுண்ட் பண்ண முடியும். இப்போ அதே ஹாட் பாயிண்ட்டில் வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த ஹாட் பாயிண்ட் மூலமாக இப்போ நீங்கள் 2 ஏவுகணைகளை மவுண்ட் பண்ண முடியும். இதே விஷயன்றது F-15EX போர் விமானத்தில் இருக்குது. F-15EX டிசைன் லேஅவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஹாட் பாயிண்ட்டில் வேறு ஒரு ஸ்ட்ரக்சரை மாட்டி அந்த ஸ்ட்ரக்சரில் 4 ஏர்டேர் மிசைல்ஸை பொருத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாட் பாயிண்ட்டை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். அப்படி கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் ADAவும் இணைந்து இப்போது இந்த தேஜஸ் மார்க் டூவில்
ஒரே ஒரு ஹார்ட் பாயிண்ட்ல இரண்டு ஏர் டு ஏர் மிசைலை மாற்றுற மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனை பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணியிருக்கிறதன் காரணமாக தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் மார்க் டூ ரக போர் விமானத்திலிருந்து நம்ம 8 ஏர் டு ஏர் மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்றது நம்மளோட விமானப்படைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கும், அதாவது குயிக் ரியாக்ஷன்ன்ற இடத்துல. இப்போ சப்போஸ் நம்மளோட எதிரிகள் உள்ளே நுழையிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த எதிரிகளை நடுவானத்தில் சுட்டு தள்ளுறதுக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய லேஅவுட்டில் இருக்கிற 8 ஏர்டார் மிசைல்ஸை வச்சே நம்ம மிகப்பெரிய டேமேஜஸை ஏற்படுத்த முடியும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இடத்துல இருக்கிற டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டி அப்படின்றது அதிகமாகிக்கிட்டு இருக்குன்றது தான். முன்னாடியெல்லாம் நம்மளோட ஏர் டு ஏர் கேப்பபிலிட்டிக்கு யூரோப்பியன் ஏவுகணைகளையும் இல்லை அப்படின்னா ரஷ்ய ஏவுகணையவோ தான் நம்பியிருந்தோம். இஸ்ரேல் கிட்டேருந்து கூட சில ஏர் டு ஏர் மிசைல்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம். ரஷ்யாவோட R-73, R-77 என்னதான் நல்ல ஏவுகணைகளாக இருந்தாலும் மேற்கு நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப, அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட ஆம்ராமை கம்பேர் பண்ணுறப்ப, இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்மளோட எதிரியான பாகிஸ்தான் கிட்ட ஆம்ராம் ஏவுகணைகள் தான் இருக்குது, F-16 போர் விமானங்களில் அதை மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட கேப்பபிலிட்டிஸை நம்மளோட இமீடியட் எனிமியான பாகிஸ்தான் கிட்ட இருக்குது அப்படின்றப்ப, நம்ம அதை கம்பேர் பண்ணுறப்ப இன்ஃபீரியரான ஏர்டார் ஏவுகணைகளை வச்சுருக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். அதனால தான் உள்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பிவிஆர் கேப்பபிலிட்டியில் அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 சொல்லி 3 ஏவுகணைகளை உருவாக்குறோம். 3 ஏவுகணைகளையுமே அதோட டிசைன் ஃபேஸை தாண்டி இண்டக்ஷன் ஃபேஸ் ஆர் டெஸ்டிங் ஃபேஸுக்குள்ளே நம்ம கொண்டு போயிட்டோம். பிவிஆர் மிசைலில் இப்போதைக்கு அஸ்த்ரா மார்க் 1 நம்ம ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ளே கொண்டு போய் இண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அஸ்த்ரா மார்க் 2, அஸ்த்ரா மார்க் 3 சொல்லி இந்த 2 ஏவுகணைகளும் இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துட்டோம். இப்படி எல்லாமே அதோட இறுதி கட்டத்தில் இருக்கிறப்ப தேஜஸ் மார்க் 2 அப்படின்ற போர் விமானம் மட்டும் அதோட டிசைன் ஃபேஸை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா, இம்மிடியட்டாக அதில் இந்த இன்டிஜினியஸ் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். இதுதான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான கேப்பபிலிட்டிஸ். நீங்கள் ஹார்ட் பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டால் பத்தாது, அந்த ஹார்ட் பாயிண்ட்ஸில் நிரப்புறதுக்கு உங்ககிட்ட ஆயுதங்களும் இருக்கணும். அந்த ஆயுதங்களையும் நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது தான் நான் மேற்கோள் காட்டுறேன். அண்ட் தேஜஸ் மார்க் 1A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானன்றது இந்திய விமானப்படைக்கு MiG-21 ரக விமானம், ஜாகுவார் ரக போர் விமானம், அப்புறம் Mirage 2000 ரக போர் விமானங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம தேஜஸ் மார்க் 1A உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேஜஸ் மார்க் 2 அப்படின்ற போர் விமானம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன் 4.5 ஜெனரேஷன் ஏர்க்ராஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் வானத்தில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் பறந்துக்கிட்டு இருந்தாலும், வெறுமான 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களோட ஏர்ஃபோர்ஸை நீங்கள் உருவாக்கிட முடியாது. அதுக்கான ஒரு தெளிவான உதாரணம் தான் அமெரிக்கா. அமெரிக்கா ஆரம்பத்தில் 5th ஜென்ரேஷனை உருவாக்குறப்ப இது ஒன்று மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அவங்க உருவாக்கி முடித்ததுக்கப்புறமா, என்னதான் இது 5ஆம் தலைமுறை போர் விமானம் நிறைய இடங்களில் எக்ஸல் ஆனாலும், இதால் ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த ரோலை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியலை. என்னதான் இருந்தாலும் 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் நமக்கு தேவை அப்படின்றத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. அதனால தான் இன்னும் ஆக்டிவாக 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை பயன்படுத்திக்கிட்டோ இல்லை அதை ரொம்ப அட்வான்ஸ்டாக மாடிஃபை பண்ணிக்கிட்டோ இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் நம்மளோட நாட்டு விமானப்படைக்கும். நம்மளும் AMC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும், ஒரு பவர்ஃபுல்லான 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்ன்றது நம்மளோட விமானப்படைக்கு தேவை. அந்த ரோலை நிரப்புறதுக்கு தான் நம்ம தேஜஸ் மார்க் 2 கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ தேஜஸ் மார்க் 1A அப்படின்றது நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பழைய போர் விமானங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்காண்டி தேஜஸ் மார்க் 2 தான் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த போர் விமானத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில சேஞ்சஸ்ஸு ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் தேஜஸ் மார்க் 1A கம்பேர் பண்ணுறப்ப, இரண்டாவது மார்க் 1A கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமான பெய்லோட் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த பெய்லோட் கெப்பாசிட்டியில் இப்போ 8 ஏர்டார் மிசைல்ஸை நம்ம பொருத்த முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் NG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் ஒன்று டெவலப்மெண்டல் ஃபேஸில் இருக்குது. இந்த ஏவுகணை எவ்வளவு சீக்கிரமாக டெவலப்மெண்டல் ஃபேஸை முடித்து இண்டக்ஷன் ஃபேஸுக்குள்ளே வருதோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் டு ஏர் டொமைனுக்கு அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இருக்குது. ஏர் டு கிரவுண்டு டொமைனுக்கு ருத்ரம் சீரீஸ் ஆஃப் ஏவுகணைகள் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. இதை தாண்டி இஸ்ரேல் கிட்டே இருந்தும் ஏவுகணைகளை வாங்கி வச்சுருக்கோம், அதை நம்மளோட Mirage 2000 போர் விமானங்கள்லேருந்து ஏவ முடியும். சேம் அதே விஷயத்தை MiG-29 மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஏவுகணையை
அப்படியே நம்மளோட தேஜஸ் மார்க் டூக்கு மாடிஃபை பண்ணி பயன்படுத்துறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஏர்டேர் டொமைனுக்கே பார்த்தீங்கன்னா மீட்டியார் இருக்குது, மைக்கா இருக்குது, இந்த ரெண்டுமே இருக்குது, பைத்தான் கூட இருக்குது, இஸ்ரேலோட ஒரு ஏர்டேர் மிசைலு. ஸோ இப்படி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்டேர் மிசைல்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை வச்சுருக்கோம் அப்படின்றப்ப இதில் அடிஷ்னலாக உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மிசைலான இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை ஆட் பண்ணுறதுன்றது இந்த விமானத்தோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவலை அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக தேவை பிரம்மோஸ் என்ஜியை முடிக்கிறதுன்றது. ஸோ பிரம்மோஸ் என்ஜியை முடிக்கிறதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்மோஸ் வந்து ஒரு ஹெவியான பிளாட்ஃபார்ம், அதில் இருக்கக்கூடிய அந்த என்ஜின்ஸு காம்பனன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே சுருக்கி தான் சுக்காய் சூத்தட்டி எம்கேயில் பொருத்திருக்கோம். அதை இன்னமும் சுருக்கணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க்கு. பட் அந்த டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா வேர்ல்டுலே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஏர்க்ராஃப்டாக வெப்பன்ஸ் லேஅவுட்டில் இருக்கக்கூடியது வந்து இந்த குறிப்பிட்ட தேஜஸ் மார்க் டூ போர் விமானம் தான். ஏன்னா இதை தாண்டி இதை விட பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெர்சட்டைலான வெப்பன்ஸ் ஆப்ஷன் அதில் இருக்குமான்றது சந்தேகம் தான். ஸோ அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இது ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும் ஐஏஎஃப்க்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வெப்பன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப காஸ்ட் டு பவர் அப்படின்றத பார்க்கணும், வெறுமான பவரை மட்டுமே பார்க்கக்கூடாது. வெறுமன பவரை மட்டுமே பார்த்துட்டு அந்த ஏவுகணையோட விலை வந்து விண்ணத்தொடுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உங்களால் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மாஸ் ப்ரொடியூஸும் பண்ணணும், அந்த அளவுக்கு அது சீப்பாக இருக்கணும், அட் த சேம் டைம் அதோட பவரும் கம்மியாக இருக்கக்கூடாது, ரேஞ்சும் கம்மியாக இருக்கக்கூடாதுன்றப்ப எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு லேஅவுட் தான் இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஒரு போர் விமானத்தை தயாரிக்குது, அது இந்திய தயாரிப்பு, ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் இஸ்ரேலோட ஆயுதத்தை மவுண்ட் பண்ண முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஃப்ரான்ஸு ஜெர்மனின்னு சொல்லி இந்த கண்ட்ரிஸால் தயாரிக்கப்பட்ட ஆயுதத்தை மவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களையும் மவுண்ட் பண்ண முடியும். ஈவன் ஃப்யூச்சரில் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து ஏதாவது போர் விமானம் வாங்கி அதன் மூலமாக ஏதாவது ஏவுகணை வந்தாலும் அதையும் நம்ம மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரே போர் விமானத்தில் மல்டிப்புள் நேஷன்ஸோட டாப் லைன் வெப்பன்ஸை மவுண்ட் பண்ண முடியுன்றப்ப இந்த ஒரு கேப்பபிலிட்டி அப்படின்றதே இந்த போர் விமானத்துக்கான ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த தேஜஸ் மார்க் டூவோட ஒரு ஓவர்வியூ, இப்படி தான் இது உருவாக போகுது. போர் விமானம் அப்படின்றது பாதி தான் ஆள் பாதி ஆடை பாதின்னு நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ போர் விமானத்தை தாண்டி அதில் இருக்கிற ஆயுதங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை குறித்து தான் ஒரு சின்ன விளக்கமாக இந்த வீடியோ இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஏர் டு ஏர் டொமைனில் இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸை பற்றி மட்டும்தான் பேசியிருப்போம். இதை தாண்டி ஏர் டு கிரவுண்டில் இதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சேனலில் பகிருங்க. அண்ட் இது போல் பார்த்தவங்களை தெரிந்துக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பார்த்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.